السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العظيم الله تعالى يقول الله نمي முஸ்லிம்களாகவும் படைத்திருக்கின்றான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புறமும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. மேலும் கண்முனை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளான மனைவியும் ஆக்கி அருள் புரிந்தானே. அந்த அல்லாஹுக்கு எல்லா புறமும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். அல்லாஹு தஆலா யார் தன்னிடத்திலே தௌபா செய்கின்றாரோ அவரை பிரியப்படுகின்றான். மேலும் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், யார் சுத்தமாக இருக்கின்றார்களோ பரிசுத்தவான்களே அல்லாஹு தஆலா மிகவும் பிரியப்படுகின்றான். சுத்தம் என்பது இஸ்லாத்தில் ஒரு பங்கு. ஹதீஸில் ஆகிறது, இஸ்லாம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபி மாலிக் அல் அஷ்ஹரி அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் சைடு வருது. அத்துஹூர் ஷத்ருல் ஈமானி, அத்துஹூர் ஷத்ருல் ஈமானி. சுத்தமாகிறது ஈமானிலே ஒரு பகுதியாகும் என்று இஸ்லாம் சொன்னாங்க. ஈமானில் முக்கியமானது எது? சுத்தம்தான். சுத்தம் இருந்தால் தான் தொழுகை, சுத்தம் இருந்தால் தான் நோன்பு, சுத்தம் தான் ஹரமும் சேர்க்க முடியும். இது மாதிரி எல்லா விஷயமும் இப்போ சுத்தம் இருக்கும்போது தான். சுத்தம் காஃபிராக இருக்காரு, முஸ்லீமாக போகிற என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதான் பரிபூர்ணமாக குளிச்சுனா தான் முஸ்லீமாக முடியும் அவர். இது மாதிரி சுத்தம் தான் இஸ்லாத் நுழையது காரணம். எல்லா விஷயத்துக்கும் காரணம் என்ன? சுத்தம் தான். அதான் நான் சொல்கிறேன், ஹீரீன் யார் சுத்தமாக இருக்காமல் நல்லா பிரியப்படுறாங்க. சுத்தம் எத்தனை வகைனா சுத்தம் நாலு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை என்னது? உடல் சுத்தமாக இருக்கணும். இல்லை குரான் சொல்லி காட்டுறான், லாயமஸ்ஹருன். அந்த குரானை, பரிசுத்தமான குரானை லாயமஸ்ஹு அதன் தொடமாட்டார்கள் இல்லை முத்தஹருன். சுத்தமானவர்கள் தவிர யாரும் தொடமாட்டாங்க. ஒது இல்லாமல் தொடக்கூடாது. அது ஒது இல்லாமல் தொடர்றது அது சரி, கண்ணி இது இஜ்ஜத் குறைவதுக்கு பரிபூர்ணமாக ஒரு செஞ்சுட்டு அப்புறம் தான் தொடணும். அதே மாதிரி அந்த ஹதீஸ் சொன்னாங்க, அசிவாக்கு மத்தஹரத்துல் லில்ஃபமி வ மரதாத்துல் லிர்ரப்பி. மிஸ்வாக் செய்கிறது அல்லாஹ்வுடைய பொறுத்தத்தை பிட்டு தரும். அதே மாதிரி அவன் வாயை சுத்தமாகும், உடலை சுத்தமாக வச்சுக்கணும். உடலை எப்போ சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ துழுவக்கூடும், நம்ம துழுவக்கூடும். நம்ம செய்ய இபாத் எப்போ ஏற்றுக்கப்படும்? நம்ம எப்போ பரிபூர்ணமாக உடலை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ நம்ம நோடி இபாத் ஏற்றுக்கப்படும். விளையாட்டு சொன்னாங்க, யார் வந்து வாய் சுத்தம் மிஸ்வாக் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து ரெண்டு கிடச்சிரும். ஒன்று என்னது? அவன் வாய் சுத்தமாக போயிடும். ரெண்டாவது என்னது? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடச்சிரும். வேற வயசில் வருது, மிஸ்லாம் சொன்னாங்க, ஆயிஷா சொன்னாங்க, ரசூலை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா மிஸ்வாக் செய்வாங்க. வீட்டுக்கு நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு மிஸ்வாக் செய்வாங்க. அதே மாதிரி வெளியே இங்கே போகிறாங்க, பிரயாணத்தை போகிறாங்க, ரசூலா வந்து பல வருஷத்தும் கையெழுத்து போவாங்க. உதாரணமாக ரசூல 7 டேஸ் கையெழுத்து போவாங்க, சீப்பு என்ன அது மாதிரி பல வசத்து வசதி கையை எடுத்துகிட்டு போவாங்க. அதை குறிப்பாக கண்ணாடி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி அதை குறிப்பாக என்ன எடுத்துகிட்டு போவாங்க? மிஸ்வாக் எடுத்துகிட்டு போவாங்க. அசுல்லா பயணத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே தங்குனாலும் சரி, உடனே மிஸ்வாக் செய்வாங்க. அசுல்லா அசுல் அவ்வளோ சுத்தமாக இருந்தாங்க. எந்த அளவுனா அவன் பக்கத்தில் போனாலே வந்து அவன் அசுல்லா அவன் வந்து நபி, அதனால் வந்து அவன் பக்கத்தில் போனாலே அந்த அவங்கள வர வேறு கூட அத்தனை மணக்குவான். அவ்வளோ அவ்வளோ சுத்தம் எல்லாம் கொடுத்துருந்தான். இருந்தாலும் அசுல் அவ்வளோ சுத்தமாக இருந்தாங்க. அவன் அந்த இப்போயும் மிஸ்வாக செய்வாங்க. வீட்டில் வந்தாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மிஸ்வாக செய்வாங்க. ஃபஸ்ட்டு சீராக மிஸ்வாக செய்கிறாங்க சொல்லலாம். வீட்டு வந்தோடனே அவ்வளோ சுத்தமாக சுத்தம் வாழ்ந்தா சுத்தம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, மண் தவந்த ஃபஸ்டன் உதுவ, யார் பரிபூர்ணம் ஓசுகிறாரோ சும்மா கால அல்லாஹும் அஜான்னி மின தவாபின் அஜான்லி முத்த ஹிரின்னு சொல்லி யார் ஃபஸ்டாரோ ஃபுதிஹத் லஹு தமானியத அபுவாபல் ஜன்னா, அவருக்கு வந்து எட்டு சொர்க்கத்துடைய கடவுள் திறக்கப்பட்டுரும். இதுகிலும்
இதுகிருமன் ஐயாஷ் இதுகிருமின் ஐயாஷா அவர் வந்து அந்த எட்டு வாசல்ல சொர்க்கத்தோட எட்டு வாசல் வைக்கப்பட்டுரும் எட்டு வாசல்ல எந்த வகையும் தந்த உள்ள போய்க்கலாம் அவர் எந்த வகையில உள்ள போய்க்கலாம் சொன்னாங்க. இது காரணம் என்ன கிடைக்குது ஒரு சாதாரணமாக வந்து பெரிய அம்மா சில பேர் ஹஜ்ஜு செய்யல அவர் பரிபூர்ணம் ஓ செஞ்சார் ஓ செஞ்சுட்டு அந்த துவா அல்லாஹு ஜாலி தபாபின் ஜாலி முச்சதஹிரி யா அல்லா என்ன நீ முச்சதஹிரி செய்தியா அல்லா தபாபின் செய்தியா துவா செஞ்சார் துவா செஞ்ச உடனே அவர் என்ன என்ன சாப்பு கொடுத்தாரு அல்லாஹு தாலா எட்டு வாசல் திறந்து விட்டு அல்லாஹ் சுகத்தோட எட்டு வாசல் திறந்து விட்டு எது வரும் இல்லை பாப்பா அல்லாம் சுட்டுரு அல்லாஹ் தாலா ஒருத்தர் மனித ஓசிறாரு முகத்தை கழுவுறாரு அப்போ துவா செய்யறாரு யா அல்லா என் முகத்தை ஒரு ஒளிமையாக துவா செய்யறாரு அவரோட முகத்து நல்லா எல்லா பாதையும் அழைச்சி அல்லாஹ் தாரா அது வரைக்கும் அவர் முகத்தில் ஏற்பட்ட கண்ணா பார்த்த பாவம் அவன் ஆயால் பேசின பாவம் கதவை கேட்ட பாவம் எல்லா பாதையும் முகத்தை முகத்தை கட்டுப்படுத்தி எல்லா பாதையும் அழைச்ச ஃபுல்லாக அழைச்சிட்றான் அவன் கை கழுவுறாரு கை மணி கட்டு கழுவுறாரு யா அல்லா துவா செய்யறாரு துவா செஞ்சோடனே அல்லாஹ் தாரா என்ன பண்ணுறான் மணி கட்டு வரைக்கும் ஓசியம் அசுல சொன்னாங்க அவர் மணி கட்டு வரைக்கும் சரி பால அழைச்சிருவான் அடுத்து மசா செய்யறாரு தலையை செஞ்ச பால் அழைச்சிருவான் அடுத்து காலை கழுவுறாரு காலா செய்யப்பட்ட பாவம் எல்லாம் அழைச்சிடுவான் தீ தீ நடந்து போகிறது அது பாவம் தானே அதை எல்லாம் அழிச்சிருவான் இது மாதிரி அவர் உழவு செய்யும் போது எல்லாத்துல முழு பாவத்தையும் அழிச்சிடறான் அப்படிப்பட்ட இப்போ யார் அப்படிப்பட்ட உழவு செஞ்சு தொழுறாரோ அதுதான் அந்த முகஃபிராத் சலாத்து பைன சலாது முகஃபிராத் ஹதீஸ்ல வருது அல் ஜுமாத்து பைன அல் ஜுமா ரமதான் பைன ரமதான் அதாவது ஒரு துருகையிலிருந்து அடுத்த துருகை வரைக்கும் ஒரு ஜும்மா இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஒரு ரமதான் இருந்து ஒரு அடுத்த ரமதானைக்கும் அவர் செஞ்சு பாவம் கஃபாரா போயிருது எப்படி எப்போ கஃபாராகும் அப்படின்னா நீ பரிபூர்ணம் ஓசினும் பரிபூர்ணம் சுத்தம் செய்யணும் அந்த சுத்தம் தான் தொழுகு கூடும் அந்த தொழுகை தான் கஃபாரா போயிடும் சர்வீஸில் வருது அதே மாதிரி சொன்னாங்க இது ஃபஸ்ட்டு உள்ள சுத்தம் ரெண்டாவது என்னது ஆடை சுத்தமாக இருக்கணும் அதான் குரான் சொல்கிறான் புது சீனத்துக்கும் இந்த கொல்லி மஸ்ஜிதின் நீங்கள் அனைத்து தொழுகை மஸ்ஜித் போனீங்கன்னா உங்கள்கிட்ட அழகான ஆடை எடுத்துக்கங்க அழகானது நீங்கள் அணிஞ்சிட்டு போங்க காரணம் என்ன நீங்கள் மக்கள்கிட்ட வந்து அழகாக மக்கள் உங்களை என்ன விரும்புவாங்க அழகாக ட்ரெஸ் போட்டு வந்தால் பக்கத்தில் காரைச்சிப்பாங்க அசிங்கமான ட்ரெஸ் போட்டால் பிச்சைக்காரன் தொலை துவத்து விட்டுருவாங்க பெரிய மண்டபத்துக்கு போகிறோம் நீ பெரிய பணக்காரனாக இருக்கிற ஆனால் வந்து அழுக்கு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிஞ்சிமான ட்ரெஸ் போட்டு போனால் என்ன பண்ணுவாங்க துறத்து விட்டுருவாங்க சீ பிச்சைக்காரன் துறத்து விட்டுருவாங்க அதே ஒரு பிச்சைக்காரனே வந்து சூப்பர் ட்ரெஸ் போட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க உள்ள உள்ள எழுதிப்பாங்க அவன் என்ன பார்க்குறாங்க சுத்தம் பார்க்குறான் மக்கள் அதே மாதிரி அல்லாஹ் தாலா சொல்கிறா ஹுது சீனத்துக்கும் இந்த கொல்லி மஸ்ஜிதின் நீ மஸ்ஜிதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எடுத்து போட்டுவாங்க ஏன் காரணம் என்ன மலக்குமாரில் இருக்கிறாங்க எல்லாம் வணங்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு விஷயம் போயிடும் அசுலா சொன்னாங்க நீங்கள் எதை இருக்கிறீங்களோ உங்கள் நஃப்ஸுக்கு அதே மலக்குமாரில் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி சொன்னாங்க நீங்கள் வந்து சில காய்கறி சாப்பிட்டு மஸ்ஜிதுக்கு வராதிங்க பூண்டு போன்ற சில வசத்துக்கு சாப்பிட்டு மஸ்ஜிது வராதிங்க காரணம் நாத்தம் ஏற்படும் அது மலக்குமாரில் டிஸ்டர்ப் வருது அதனால் மக்கள் இருக்கிற மாதிரியே மலக்குமாரில் இருக்க சொல்லி காமிச்சாங்க சொல்லலாம் அது மாதிரி ஆடையும் சுத்தமாக இருக்கணும் காரணம் என்ன மலக்குமாரி எடுத்துடக்கூடாது ஹதீஸ் வருது சொன்னாங்க அல் பிசூமின் சியாபிக்கும் பயாப் ஃபைன்னஹா மின் ஹைரி சியாபிக்கும் பெரிய ஹதீஸ் சொன்னாங்க சொல்லலாம் உங்கள் ஆடைகளிலே அழகான ஆடை வெள்ளையின் வெள்ளையமான பரிசுத்தமான ஆடை அணிவிங்க அதுதான் ஆடைகளே மிகவும் சிறந்து சொன்னாங்க சொல்லலாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க சொல்ல ஆடைக்கும் இரண்டாவது என்னது இடம் சுத்தமாக இருக்கணும் அல்ல ஹதீஸ் வருது சொன்னாங்க ஜுஹிரத்லி அறது குல்லஹா மஸ்ஜிதன் தஹூரா எனக்கு பூமி அனைத்துமே வந்து மஸ்ஜிதாகவும் பரிசுத்தமான அல்லாஹ் ஆக்கி கொடுத்துட்டான் மற்ற உம்மத்துக்கு மற்ற உம்மத்துக்கு என்ன அல்லாஹ் எப்படி வச்சுருந்தான் ஒரு ஊரில் பிளேஸ் இருக்கும் அங்கே மட்டும்தான் வணங்கணும் அங்கே மட்டும் தான் தொழணும் குரான் வந்து அங்கே தான் ஓதணும் வெறு ஊரில் எங்கேயும் ஓத முடியாது எங்கேயும் தொழுவ முடியாது அவன் எப்போ வணங்கினாலும் சரி மஸ்ஜித் தான் வந்தாகணும் வீட்டில் செய்ய அனுமதியே கிடையாது அதான் அசுல்லா அல்லா என்ன ஆகி கொடுத்துன்னா வீட்டு மஸ்ஜித் தொழுவுப்பா கஷ்டமாக வீட்டு தொழுதுக்குப்பா அது நம்ம ஆஸ்பத்திரி இருக்கே அங்கே தொழுதுக்க ட்ரெயினில் இருக்கே அங்கேயே தொழுதுக்க பஸ்ஸில் இருக்கே அங்கேயே தொழுது காரில் போய் அங்கேயே தொழுதுக்க கப்பலில் போய் அங்கேயே தொழுதுக்க அவ்வளோ அதை ஆக்கி கொடுத்துட்டான் எல்லா இதெல்லாம் சுத்தமாகிட்டாங்களா ஜுஹிரத்தியே குல்லஹா மஸ்ஜிதன் தஹூரா பரிசுத்தமாக ஆக்கி கொடுத்துட்டான் ஒன்றும் இல்லை சும்மா ஆளுக்கு இருக்கா இல்லை தொடச்சிட்டியா ஒரு துணி போட்டால் தாராளம் தொழிலாம் அவ்வளோ ஆக்கி ஆக்கி கொடுத்துட்டான் பூமி எல்லாம் சுத்தமாக கொடுத்துட்டான் இது மூணு முடிஞ்சு நாலாவது என்னொன்று என்னது அது யாருக்கும் அதிகமாக தெரியாது அதான் சொன்னால் ஹுவல்லதி பாஸத் பாஸ்த் பாஸத் ஃபில் உம்மியின் ரசூலம் மின்ஹும் எத்துலு அலை பாஸத் ஃபில் உம்மியின் ரசூலம் மின்ஹும் எத்துலு அலைஹிம் மாயாத்திஹி யுசக்கீஹிம் எல்லாம் மலக எல்லாம் நெய்மாரில் அனுப்பிச்சுட்டான் மக்களுக்கு எதுக்கு அமுச்சுட்டான் எத்துலு அலைஹிம் மாயாத்தி பெரிய உங்களுக்கு தாவல் ஹிக்மத் வருது அவங்களும் ஹிக்மத் கற்றுக்கிறதுக்கு எதுவும் கற்றுக்கிறதுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுப்படுத்துவதாக என்னது அவங்க வாழ்க்கை பேச அவங்க பிரஸ் பண்ணி வருதுக்கா குழந்தைய அவங்க பிரஸ் பண்ணி வருதுக்கா இல்லை வந்து அவங்க தொடச்சு வருதுக்கா அப்படி கிடையாது என்ன பண்ணும் இசக்கீஹிம் பரிசுத்தப்படுத்தும் எதை பரிசுத்தப்படுத்தணும்
உள்ளதை பரிசுத்தப்படுத்தணும். அதுதான் அல்லாஹ் மலக்கு அல்லாஹ் நபிமார் அனுப்பிச்சுட்டான். அல்லாஹ் தாலா உள்ளதை பரிசுத்தப்படுத்துவாங்க. அல்லாஹ் சொல்றான் பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அல்லாஹ் தாலா தன் நாடியவருக்கு அல்லாஹ் தாலா பரிசுத்தப்படுத்தும். ஹதீஸ்ல வருது வதரு தாஹி, அது அல்லாஹ் சொன்னா வதரு தாஹில் லஸ்னிய பாத்தினா, உங்க பாவங்கள் வந்து வெளிப்படையாக விட்டுருங்க, மறைவான விட்டுருங்க. அல்லாஹ் அவ்வளோ குறிப்பாக சொல்றான் எதை யுஸக்கிஹி, மனசு மனசு சுத்தப்படுத்துறது. தொழில் தபீர் கட்டுறோம், தபீர் கட்டணும், தபீர் கட்டணும் மட்டும் தான் நாங்கள் இருக்கோம். அடுத்த இமாம் சலாம் சொல்ல மட்டும் தான் அவருக்கு சலாம் கொடுத்தா நினைக்கிறோம். அவ்வளோ ஆயிடுது. காரணம் என்ன? மனசு சுத்தமாக இல்லை. மனசு வந்து எல்லா மாசுவின் பக்கம், எல்லா சிருஷ்டி பக்கம் மனசு போயிருது. அல்லாஹ் அல்லாஹ் எல்லா அஸ்தம் எல்லா அஸ்தமும் மனசு போயிருது. அதுதான் அல்லாஹ் நபி நபிவாரம் அனுப்பிச்சுட்டான். எல்லா வாசையெல்லாம் மறந்துடுங்க, லா இல்லா இல்லா மாசத்தை வச்சுக்கோங்க. அல்லாஹ் மட்டும் நினச்சி பாருங்க, அல்லாஹ் மட்டும் மனசு நினைங்க சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கோம். அல்லாஹ் தாலா அனைத்து பாவங்களும் ஏற்பட காரணம் என்ன? அல்லாஹ் மறக்கிறது தான். அல்லாஹ் எப்போ நம்ம கூட இருக்கா விளங்கிட்டோமோ அப்போ எல்லா பாவம் மறக்கப்பட்டுரும். அதுதான் உள்ளத்துல சுத்தம், மிகப்பெரிய சுத்தம் அது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் சுத்தம் இருக்குது. இப்போ கண்ணுக்கு சுத்தம் இருக்குது, தீயதை பார்க்காம இருக்கணும். வாய் சுத்தம் இருக்குது, கெட்டதை பேசாமல் இருக்கணும். அது சொன்னாங்க அல்லாஹ் ஹைபத்து அஷத்து மின் ஜினா, வாய்பத் பேசுறதுக்கு ஜினாவிட மோசமானது. அபிஷேக குதே வைக்கிறாங்க அஹமது அபுத அபுதாவது வருது. ஜீனாதான் கேவலமான தொழிலாக நினைக்கிறோம், ஜீனா விவசாயத்தை நினைக்கிறோம். அதுதான் இருக்க இப்போ கேவலம் பாவம் நினைக்கிறோம். ஆனால் அதோட கேவலம் தெரியுமா? ஐபத் புறம் பேசுறது. ரெண்டு பேர் பேசுகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? நாலு பேர் கை ஊற்றுவாங்க. ஊருக்கு அவ்வளோ கை ஊற்றி தான் அஞ்சு போவாங்க. பல பேர் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லா செய்ய ஒரே பாவம் அதுதான். ஒரு சில பாவம் பெரிய பிள்ளைங்க செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. ஒரு சில பாவம் சின்ன பிள்ளைங்க செய்வாங்க, பெரிய செய்ய மாட்டாங்க. மாற்றி மாற்றி இருக்கணும். ஆனால் வந்து எல்லாம் பெரியவங்களும் சின்ன வரைக்கும் செய்ய ஒரே பாவம் என்னது? ஐபத் ஐபத் பேசுறது, புறம் பேசுறது. இது சாதாரண பாவம், மிகப்பெரிய பாவம். எப்போ இதே தவிர்த்துக்கிறீங்களோ, எப்போ கைவத் பேசாமல் தவிர்த்துக்கிறீங்களோ, அதுதான் நீ வாய் சுத்தமாக போயிருது. அதே மாதிரி கண்ணுக்கு சுத்தம் இருக்குது, கண்ணை வந்து பாதுகாத்தம் இருக்குது. குள்ளில் மினா தேகதுதனம் என்ன பசாரிகின்னு அவங்க பாறை பாதுகாத்து சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான் அதாவது என்ன? அந்நிய ஆண்களை பார்க்கறது, அந்நிய ஆண்களை அந்நிய பெண்களை பார்க்கறது, இது என்னது? கண் அதை விட அதை விட்டு தவிர்ந்துக்கிறது என்னது? கண்ணு சேர சுத்தமாக போயிருதும். அதே மாதிரி காது காதுக்கும் வந்து சுத்தம் இருக்குது, என்னது? கெட்டதை கேட்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் சீர சுத்தம் இருக்குது. கண்ணு சீர சுத்தம் இருக்குது, காதுக்கு சீர சுத்தம் இருக்குது, அதே மாதிரி கைக்கு சீர சுத்தம் இருக்குது, காலுக்கும் சீர சுத்தம் இருக்குது. காரணம் என்ன? இந்த எல்லா வஸ்துக்களும் கிராமத்தினால நம்ம வந்து நமக்கு எதிராக சாப்பிட்டு சொல்லணும். எப்போ நம்ம சுத்தமாக இருந்துக்கிறோமோ, எப்போ நம்ம அதை தருந்துக்கிறோமோ சாட்சி சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்கிறான் யோம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் ஐதீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். யோம அந்த சாட்சி சொல்லணும் கியாமத் நாளில் வந்து எல்லாத்தையும் சாட்சி சொல்லணும். உங்கள் கை சாட்சி சொல்லணும், உங்கள் கால் சாட்சி சொல்லணும், அதே மாதிரி உங்கள் நாக்கு சாட்சி சொல்லணும். எப்போ நாக்கில் வந்து பேச தீயை தவிர்ந்துக்கிறோமோ, எப்போ கையில் தீயை தவிர்ந்துக்கிறோமோ, காலில் தீயை தவிர்ந்துக்கிறோமோ, அப்போ வந்து அதெல்லாம் சாட்சி சொல்ல முடியாதனால. இதே மாதிரி எல்லா சுத்தமும் சுத்தமாக இருந்துக்கிறோமோ எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோ சுத்தம் அல்ல, அவ்வளோ சொல்லணும். இல்லை மையத்தை கூட எல்லா தர குளிப்பாடி தான் வந்து அளக்கணும். அவ்வளோ இறந்து கொண்டது தான், அதையும் குளிப்பாடி அழக சொல்கிறான். அதான் சொல்கிறான் சில அடையாளம் இருக்கிறார்கள், அவர்கள் சுத்தத்தை மிகவும் விரும்புவார்கள். குரான் சொல்றான் அல்லா, குரான்லேயே அவன் புகன் சொல்றான். தன்னுடைய கலாமில் அல்லா தர அவன் புகன் சொல்றான். அல்லாஹாலுர் தொழுகை தொழுகைதான் வந்து தொழுகைதான் வந்து சொர்க்கத்துறை சாவி. ஆனால் தொழுகை சாவி என்னது? சுத்தம் வந்து அத்து சத்துருல் ஈமான். ஒரு ஹதீஸ்ல வருது ஈமான்ல ஒரு பங்கு, ஒரு ஹதீஸ்ல வந்து சத்துருல் ஈமான் வருது, இன்னொரு ஹதீஸ்ல நிஸ்புல் ஈமான். ஈமான்ல பாதி சுத்தம் தான் வந்து சுத்தம் வருது. சுத்தத்தை அவர் ரசூல் அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆகவே அதிகமாக சுத்தமாக இருக்கும் நான் உடலையும் ஒரு அனைத்தையும் அதே போல் உள்ளத்தையும் சுத்தமாக இருக்கும் பாக்கியத்தின் தோழனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.